நாம் இப்போ பார்க்க போகிறது 8085 மைக்ரோ ப்ராசரோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பற்றி நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பு. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எம்ஓவி ஏ, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டெஃபினிஷன் என்னென்னா மூவ் ஏ, பிங்கிறது சோர்ஸ் ரெஜிஸ்டர், ஏங்கிறது டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், அதாவது பி ரெஜிஸ்டர் டேட்டா அக்குமுலேட்டருக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்ரேஷன். அதே போல் எம்விஐ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூவ் இமீடியட், ஐ டினோட்ஸ் இமீடியட். இதில் இமீடியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைரக்ட் டேட்டா அவைலபிள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ 56ங்கிறது தான் டைரக்ட் டேட்டா, இப்போ அந்த 56ங்கிற டேட்டா அக்குமுலேட்டரில் மூவ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்ரேஷன். அதேமாதிரி எல்டிஏ அப்படின்னா லோட் அக்குமுலேட்டர். இதில் இந்த லோடு எல்டிஏ அப்படிங்கிற எல்லில் வரக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் மெமரி டு ரெஜிஸ்டர், இதை தான் நம்ம இந்த லோடுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. எல்டிஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1500ங்கிற 16 பிட் மெமரி லொக்கேஷனில் உள்ள 8 பிட் டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அக்குமுலேட்டில் மூவ் பண்ணு, லோட் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட ஆப்ரேஷன். அதே மாதிரி எல்டிஏ எக்ஸ்பி அப்படின்னா இந்த எக்ஸ் டினோட்ஸ் பி பேர் ரெஜிஸ்டர். நம்மகிட்ட பிசி பேர், டி பேர், ஹெச்எல் பேர்னு சொல்லி 3 டைப் ஆஃப் பேர் ரெஜிஸ்டர் இருக்குது. அதில் இந்த இடத்துல பி கொடுத்துருக்கனால பிசி பேரை டினோட் பண்ணியிருக்கு. பிசி பேரில் 16 பிட்டு நமக்கு அட்ரஸ் இருக்கும், அந்த 16 பிட் அட்ரஸ் லொக்கேஷனில் 8 பிட் டேட்டா இருக்கும், அந்த 8 பிட் டேட்டாவை அக்குமுலேட்டில் லோட் பண்ணுங்கிறத இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட டெஃபினேஷன். எல்எக்ஸ்ஐபி 1500, அப்போ இதோடது எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லுன்னா எல்லோடு, எக்ஸ் எடுத்துக்கணும்னா பேர் ரெஜிஸ்டர், ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இமீடியட். அப்போ நமக்கு இமீடியட்டாக 1500ங்கிற 16 பிட் டேட்டா அவைலபிள். இப்போ பிசி பேரில் 1500ங்கிற 16 பிட்டை பிசி பேரில் 16 பிட்டில் வந்து லோட் பண்ணுறதா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்ரேஷன். எல்ஹெச்எல்டி, அப்போ இந்த இடத்துல லோட் ஹெச்எல் ரெஜிஸ்டர் 1500ன்னு கொடுத்துருக்கு. இந்த 1500ங்கிற லொக்கேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய 8 பிட் டேட்டாவை எல்லுங்கிற லோயர் பைட் ரெஜிஸ்டருக்கு நம்ம லோட் பண்ணுறோம். அடுத்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி 1501ங்கிற மெமரி லொக்கேஷன்லேருந்து அடுத்த 8 பிட் டேட்டாவை எடுத்து ஹச் ரெஜிஸ்டரில் லோட் பண்ணுறோம். இதை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட டெஃபனிஷன். எஸ்டிஏ அப்படின்னு எடுத்தோம்னா இதில் எடுக்கக்கூடிய எஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ எல்லாமே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் ரெஜிஸ்டர் டு மெமரி. அப்போ இந்த எஸ்டிஏ அப்படிங்கிறது ஸ்டோர் அக்குமுலேட்டர். அப்போ அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரில் உள்ள 8 பிட் டேட்டாவை 1500ங்கிற மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணுறது தான் இதோட மீனிங். அதேமாதிரி எஸ்டிஏஎக்ஸ்பி, எக்ஸுங்கிறது பிசி பேர், எக்ஸுங்கிறது பேர் ரெஜிஸ்டர் டினோட் பண்ணுது, இந்த இடத்துல பி கொடுத்தோம்னா பிசி பேர். அப்போ இந்த ஸ்டோர் பிசி பேர்னா அக்குமுலேட்டர் உள்ள டேட்டா பிசி பேரில் உள்ள 16 பிட் அட்ரஸ் லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். எஸ்ஹெச்எல்டி, இந்த இடத்துல எஸ்ஹெச்எல்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோர் ஹெச்எல் ரெஜிஸ்டரில் 1500ங்கிற லொக்கேஷன் எடுத்துக்கிட்டோம்னா மெமரி லொக்கேஷனில் எல் ரெஜிஸ்டரில் உள்ளதை வந்து 1500ங்கிற மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி 1501ல் ஹெச் ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டா கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். XCHG அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் 2 பேர் ரெஜிஸ்டர். இதில் டிஃபால்ட்டாக ஹெச்எல் பேரும் டிஇ பேரும் எடுத்துக்குவோம். இதில் லோயர் பைட் ஹெச்எல் உள்ள லோயர் பைட்டும் டிஇயில் உள்ள லோயர் பைட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதே மாதிரி ஹையர் பைட் ஹெச்எல்லில் இருக்கக்கூடிய ஹையர் பைட்டும் டிஇயில் உள்ள ஹையர் பைட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதை எக்ஸாம்பிள் இங்கேயே கொடுத்துருக்கோம். ஹெச்எல் உள்ளது டிக்கும், டியில் உள்ளது ஹெச்சுக்கும், எல்லில் உள்ளது ஈக்கும், ஈயில் உள்ளது எல்லுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட டெஃபினிஷன். அதேமாதிரி புஷ் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புஷ் பியும் பாப் பி கொடுத்துருக்கதில்ல. இதில் டிஃபால்ட்டாக இந்த பிங்கிறது பேர் ரெஜிஸ்டர் டினோட் பண்ணும், பி கொடுத்தனால பிசி பேர். அதே பாப்லேயும் பி கொடுத்துருக்கு, அதே பிசி பேர் தான் இங்கே டினோட் பண்ணும். அப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புஷ்ங்கிறத வந்து ரெஜிஸ்டர் டு ஸ்டாக் பாயிண்டர், பாப்புங்கிறது ஸ்டாக் பாயிண்டர் டு ரெஜிஸ்டர், அதுங்கிறது தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் இதோடது. பிசி பேரில் உள்ள 16 பிட் டேட்டா இருக்கும், அதில் லோ ஹையர் பைட் பிசி பேரில் உள்ள ஹையர் பைட்டான பிங்கிற இதில் இருக்கக்கூடிய 8-bit டேட்டாவை எடுத்துக்கொண்டு போய் டேரெக்டாக ஸ்டாக் பாயிண்டரில் உள்ள ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஸ்டாக் பாயிண்டரில் 1001 இருந்துச்சு அப்படின்னா அந்த 1001 போய் ஹையர் பைட்டாக ஸ்டோர் பண்ணிடும். அடுத்தது ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணி 1000 சொல்லி ஸ்டாக் பாயிண்டர் ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணி 1000 லொக்கேஷனில் போய் இதில் லோயர் பைட் எடுத்தோம்னா சி ரெஜிஸ்டரில் உள்ளது அதை கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணும். பாப் எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து பிசி பேர் இதில் லோயர் பைட் இருக்கக்கூடிய 1000ங்கிற லொக்கேஷன்லேருந்து இதில் சி ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய 1001ங்கிறத ஹையர் பைட்டில் ஸ்டோர் பண்ணும். ஹையர் பைட்டுங்கிறது இங்கே பி ரெஜிஸ்டர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எடுத்துக்கிட்டோம்னா இன் 25 அவுட் 26 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 25 26ங்கிறது 8 பிட்டு அட்ரஸை டினோட் பண்ணுவோம். இந்த அட்ரஸ் எதை டினோட் பண்ணோம்னா சீரியலி இன்டர்கனெக்டட் சீரியலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் வந்து டிவைசஸோட அட்ரஸை டினோட் பண்ணுவோம். நமக்கு சீரியலாக வந்து 256 டிவைசஸ்ஸு அட்ரஸ் பண்ணி நம்ம அதில் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும், மைக்ரோ ப்ராசரில் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். இதில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட மீனிங் என்னென்னா SID அப்படிங்கிற பின் வழியாக வரக்கூடிய டேட்டாவுக்காகத்தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கொடுத்துருக்கோம். இன் 25 அப்படின்னா 25ங்கிற அட்ரஸ் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிவைசஸ் கொடுக்கக்கூடிய 8-bit டேட்டாவை வாங்கி அக்குமுலேட்டர் லோட் பண்ணுங்கிறது தான் இன்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனோட டெஃபினேஷன். அவுட்டுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா அக்குமுலேட்டரில் உள்ள 8-bit டேட்டா 26ங்கிற அட்ரஸ் உள்ள டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டிவைஸஸ்க்கு வந்து இந்த 8-bit டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட டெஃபினேஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு டேட்டா நமக்கு நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 8085 அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் நம்ம பண்ண முடியும். அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ADD பின்னு இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட டெஃபினிஷன் எடுத்தோம்னா டிஃபால்ட்டாக அக்குமுலேட்டர் எடுத்துக்கோம். அடுத்து பி ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கோம். ஏ அக்குமுலேட்டரில் உள்ள டேட்டாவை ஏ ப்ளஸ் பி ரெண்டில் உள்ள டேட்டாவே ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அக்குமுலேட்டரில் அவைலபிளாக இருக்கும். ஏ ரெஜிஸ்டர்லேயும் கேரி வந்துச்சுன்னா கேரி பிட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆட் எம்முன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு வந்துச்சு அப்படின்னா எம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, மெமரி ரெஜிஸ்டர் சொல்லுவோம். 8085 மெமரி ரெஜிஸ்டருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஹெச்எல் பேர் ரெஜிஸ்டர் தான் டிஃபால்ட்டாக அது மெமரி ரெஜிஸ்டராக எடுத்துக்கும். ஹெச்எல் பேருங்கிறது 16-பிட்டு ரெஜிஸ்டர். அப்போ 16-பிட்டு அட்ரஸில் இருக்கக்கூடிய 8-பிட் டேட்டாவையும் அக்குமுலேட்டரையும் ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணும். கேரி வந்துச்சுன்னா கேரியில் ரிசல்ட் அவைலபிளாக இருக்கும். ADI 15னா ஆட் வித் இமீடியட். அப்போ இமீடியட் டேட்டா 15ங்கிறது அவைலபிள். அப்போ ஏ ரெஜிஸ்டரையும் 15ங்கிறத ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் கேரியிலே அவைலபிளாக இருக்கும். ADCனா ஆட் வித் கேரி. அப்போ ADC B அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ரீவியஸ் கேரி அதோட ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் கேரியிலே அவைலபிளாக இருக்கும். ACIனா ஆட் கேரி இமீடியட் டேட்டாவும் ஏ ப்ளஸ் 15 ப்ளஸ் ப்ரீவியஸ் கேரி நமக்கு ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் கேரியிலே அவைலபிளாக இருக்கும். SUB சப் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சப்ட்ராக்ஷனுக்கு ஏ மைனஸ் பி ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம்னா அக்குமுலேட்டரில் இருக்கும். அடுத்தது பாரோ அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் தனி பிட்டு கிடையாது, அதனால் வந்து 8085 பாரோங்கிற இந்த சப்ட்ராக்ஷனுக்குரிய பாரோ பிட்டை வந்து கேரியில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கேரி பிட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ சப்ட்ராக்ஷனுக்கு வந்து நமக்கு பாரோ தனியாக தேட முடியாது, கேரி பிட்டில் இருக்கக்கூடியது தான் ரிசல்ட்டு அப்போ பாரோங்கிறது. அப்போ SUB சப் எம்முன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எம்ங்கிற மெமரி ரெஜிஸ்டர் ஹெச்எல் பேரில் உள்ள 16-பிட் அட்ரஸ் லொக்கேஷன் உள்ள 8-பிட் டேட்டாவையும் அக்குமுலேட்டரையும் மைனஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டு அக்குமுலேட்டர்லேயும் கேரிலையும் அவைலபிளாக இருக்கும். SUI 15 எடுத்துக்கிட்டோம்னா சப்ட்ராக்ட் இமீடியட் ஏ ரெஜிஸ்டர் மைனஸ் 15 எடுத்துக்கிட்டோம்னா A மைனஸ் 15 ரிசல்ட் அவைலபிள் இன் அக்குமுலேட்டர் அண்டு கேரி. SPB அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சப்ட்ராக்ட் வித் பேரோ பி ரெஜிஸ்டருங்கிறது வந்து A மைனஸ் பி மைனஸ் கேரி அதர்வைஸ் கால்ட் பேரோ. இந்த இதை டோட்டல் சப்ட்ராக்ட் பண்ணி ரிசல்ட் அவைலபிள் இன் அக்குமுலேட்டர் அண்டு நெக்ஸ்ட்டு கேரி. SPI எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் இமீடியட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் 15 அவைலபிள் ஏ ரெஜிஸ்டர் மைனஸ் 15 மைனஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து பாரோங்கிற பிட்டோ ப்ரீவியஸ் பாரோ பிட்டோ அதாவது கேரி அதையும் சப்ட்ராக்ட் பண்ணி ரிசல்ட் அவைலபிள் அக்குமுலேட்டர் அண்ட் கேரி இந்த சப்ட்ராக்ட் பண்ணுறது பேரா உள்ள எம் ரெஜிஸ்டரும் அதே ப்ரீவியஸ் நம்ம சொன்ன அதே ஃபங்க்ஷன் தான். அடுத்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்ஆர் பி ஐஎன்ஆர்னால் இன்க்ரிமெண்ட் பி பி ரெஜிஸ்டருங்கிறது 8 பிட் ரெஜிஸ்டர் அந்த பி ரெஜிஸ்டரில் உள்ள 8 பிட் டேட்டாவை +1 இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணும். ஆர் எம் எடுத்துக்கிட்டோம்னா எம் ரெஜிஸ்டருங்கிறது வந்து ஹெச்எல் பேரில் 16 பிட் டேட்டா இருக்கும் அந்த 16 பிட் டேட்டாவில் +1 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட மீனிங். அதே மாதிரி ஐஎன்எக்ஸ் பி ஐஎன்எக்ஸ் எக்ஸ் டினோட்ஸ் இந்த இடத்துல பேர் ரெஜிஸ்டர் அப்போ பிசி பேரை இந்த இடத்துல டினோட் பண்ணும் அப்போ பிசி பேரில் உள்ள 16 பிட் டேட்டாவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி அதிலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதே மாதிரி டிஇசி பி DECB அப்படின்னா டிக்ரிமெண்ட் பி அப்போ டிக்ரிமெண்ட் பி ரெஜிஸ்டரில் உள்ள 8 பிட் டேட்டாவை -1 பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுவோம். RM ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டோங்கன்னா HL பேரில் உள்ள 16 பிட் டேட்டாவில் -1 பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். DCXB எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல பிசி பேரை வந்து டினோட் பண்ணுது எக்ஸு அதனால் வந்து நமக்கு டேரெக்டாக பிசி பேரில் உள்ள 16 பிட் டேட்டாவில் -1 பண்ணி அதுலேயே ஸ்டோர் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமாக கவனிச்சுங்க இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் இது சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் DAA அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெசிமல் அட்ஜசன்ட் அக்குமுலேட்டர்னு வரும் இது வேறு ஒன்றும் இல்லை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு ஆப் கோட் மட்டும்தான் இருக்கும் ஆப்பரண்ட் இருக்காது. இதுக்கு டெஃபினிஷன் என்னென்னா அக்குமுலேட்டரில் டிஃபால்ட் அக்குமுலேட்டர் எடுத்து அக்குமுலேட்டரில் உள்ள 8 பிட் டேட்டாவை 2 4 பிட்டாக செப்பரேட் பண்ணிக்கும் அந்த 4 பிட்டை வந்து பிசிடியாக கன்வெர்ட் பண்ணிக்கும். நமக்கு பிசிடினா பைனரி கோடர் டெசிமல் நம்ம சொல்லுவோம் பைனரி இந்த இடத்துல டெசிமல் நமக்கு டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா டெசிமலோட பேஸ் வந்து 10 அப்போ 0 to 9க்குள்ளே தான் டெசிமல் டேட்டா இருக்கும். பைனரி கோடர் எடுத்துக்கிட்டோம்னா பைனரி அந்த டெசிமலுக்கு ஈக்குவலன் பைனரி எடுத்துக்கிட்டோம்னா 40 to 1001ங்கிறது தான் அந்த டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி அப்போ 4 பிட்டு இதில் 4 4ஆக 2 செப்பரேட் பண்ணியிருக்க அக்குமுலேட்டர் 4 4 பிட்டாக மேக்ஸிமம் அதோட டேட்டா எவ்வளோ இருக்கும்னா 40 to 1001ங்கிற 0 to 9ங்கிற அதுக்குள்ளே மட்டும்தான் அந்த 2 டேட்டா இருக்கும் அதுக்கு மேலே டேட்டா வராது. அப்படி சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹெக்ஸாடெசிமலுக்கு மேக்ஸிமம் வந்து எஃப் வரைக்கும் ஒரு 0 to F வரைக்கும் ஹெக்ஸாடெசிமல் இருக்கும் அந்த டேட்டா ஹெக்ஸாடெசிமலுக்கு டெசிமலுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 6 பேஸ் வந்து இதுக்கு 10 ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்து 16 அப்போ அந்த பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரென்ஸ் வந்து 6 அதனால் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அக்குமுலேட்டரில் 1010 இருக்குது அப்படின்னா இது வந்து பிசிடி கோட் கிடையாது ஏன்னா 9 வரைக்கும் தான் பிசிடி கோட் இருக்கும் இது வந்து ஏ இதுக்கு இந்த டேட்டாவை எப்படி பிசிடியாக கன்வெர்ட் பண்ணோம்னா இது கூட 6 0 1 1 0 அப்படிங்கிற டேட்டாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 0 0ன்னு 40 நமக்கு டேட்டா வந்துடும். அப்போ நமக்கு வந்து 10th டேட்டாங்கிறது வந்து இந்த பிசிடியில் எகெயின் ஒன்ஸ் எகெயின் 0 to 9 ஒன்ஸ் எகெயின் 0 to 9க்குள்ளே தான் நமக்கு டேட்டா இருக்கும் அதிகமாக வந்துச்சுன்னா 6 ஆட் பண்ணி அது பிசிடியாக கன்வெர்ட் பண்ணிக்கும் அதுதான் டிஏஏயோட ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன். DAD B அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் டிஃபால்ட்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பேர் ரெஜிஸ்டர் தான் டினோட் பண்ணும் அப்போ இந்த பேர் ரெஜிஸ்டரில் பிங்கிறது பிசி பேரையும் டிஃபால்ட்டாக வந்து ஹெச்எல் பேரையும் எடுத்துக்கும் பிசி பேர் ஹெச்எல் பேரில் உள்ள 16 பிட் டேட்டாவை ஆட் பண்ணி ரிசல்ட்டை வந்து ஹெச்எல் பேரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை எடுத்துக்கிட்டோம்னா 8085ல் அண்டு ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் XR ஆப்ரேஷன் இதுதான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ANAB அப்படின்னு என்ன எடுத்தோம்னா அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் அக்குமுலேட்டர் அப்படின்னு அர்த்தம் அது பி ரெஜிஸ்டர் இதில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா ஏ அண்ட் பி அண்டுங்கிறது அண்டு லாஜிக் ஏ ரெஜிஸ்டரில் உள்ள 8 பிட் டேட்டா பைனரி டேட்டாவையும் பி ரெஜிஸ்டரில் உள்ள பைனரி டேட்டாவையும் அண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அண்டு ட்ரூத் டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா போத் இன்புட் வந்து ஹையாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து 1 அதர்வைஸ் 0 அப்போ 2ஓட பைனரி டேட்டாவையும் அண்டு ஃபங்க்ஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதேமாதிரி ANI 15 எடுத்துக்கிட்டோம்னா அண்டு ஃபங்க்ஷன் வித் இமீடியட் அக்குமுலேட்டரும் 15ங்கிறதையும் அண்டு பண்ணி அதோட ரிசல்ட்டு நமக்கு வந்து அக்குமுலேட்டரில் அவைலபிளாக இருக்கும். ஓஆர்ஏ அப்படின்னு எடுத்தோம்னா ஆர் ஃபங்க்ஷன் வித் அக்குமுலேட்டர். ஓஆர்ஏ பி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அக்குமுலேட்டர் டேட்டாவும் பி ரெஜிஸ்டரில் உள்ள டேட்டாவையும் ஆர் ஃபங்க்ஷன் பண்ணி ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் அவைலபிளாக இருக்கும். அதர்வைஸ் இந்த இடத்துல எம் ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான். எம் ரெஜிஸ்டருங்க ஹெச்எல் பேரில் உள்ள 16 பிட் டேட்டா இருக்கும், 16 பிட் அட்ரஸ் லொக்கேஷன் இருக்கும். அந்த அட்ரஸ் லொக்கேஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 8 பிட் டேட்டா இருக்கும். அந்த 8 பிட் டேட்டாவையும் அக்குமுலேட்டரையும் நமக்கு ஆர் ஃபங்க்ஷனும் அண்டு ஃபங்க்ஷனும் பண்ணி ரிசல்ட் வந்து நமக்கு அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதில் எடுத்துக்கிட்டோம்னா ஓஆர்ஐ, அப்போ ஓஆர்ஐங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஆர் இமீடியட், அந்த ஏர் அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரையும் 15ஐயும் அண்டு ஆர் ஃபங்க்ஷன் பண்ணி ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும். எக்ஸ்ஆர்ஏ பி எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் எதுக்கு அப்படின்னா அக்குமுலேட்டருக்கும் பி ரெஜிஸ்டருக்கும் எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணி ரிசல்ட் அக்குமுலேட்டரில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தான் எம் ரெஜிஸ்டருக்கும் அக்குமுலேட்டரையும் எம் ரெஜிஸ்டர் லொக்கேஷனில் உள்ள 8 பிட் டேட்டாவையும் எக்ஸ்ஆர் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நமக்கு அக்குமுலேட்டரில் அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா போத் சேம் நம்பர் 00 or 11ங்கிறது ரிசல்ட் இன்புட்டாக கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்து 0வாக இருக்கும். ஆப்போசிட் நம்பர் 01 or 10 இருந்தால் மட்டும் அவுட்புட் ஹை லெவல் 1ன்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வரும். இந்த ட்ரூத் டேபிளில் வச்சு தான் நமக்கு இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணுறோம். எக்ஸ்ஆர்ஐ எடுத்தால் இமீடியட் எடுத்துக்கிட்டோம்னா 15ங்கிறது இமீடியட், அக்குமுலேட்டரில் உள்ள டேட்டாவையும் 15ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணி அதோட ரிசல்ட்டு அக்குமுலேட்டரில் வச்சுருக்கோம். சிஎம்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஎம்பி பி அப்படின்னா கம்பேர் பி. கம்பேருங்கிறது ஏ ரெஜிஸ்டரையும் பி ரெஜிஸ்டரில் உள்ள 8 பிட் டேட்டாவை கம்பேர் பண்ணி அதில் ரிசல்ட் நமக்கு எடுத்துகிட்டோம்னா கம்பேர்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிசல்ட் நமக்கு 3 டேட்டா வந்து ரிசல்ட்டாக வரும். அது எப்படின்னாக்கா ஏ லெஸ் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பி, ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு 3 ரிசல்ட் நமக்கு வந்து இந்த கம்பேர் இன்ஸ்ட்ரக்ஷனில் வரும். இந்த 3 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரிபிட்டில் 2 ஃபங்க்ஷன் தான், 0 or 1 இருந்துச்சுன்னா 2 ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இது 3 ரிசல்ட் வரதுனால அடிஷ்னலாக 0 பிட்டு இங்கே எடுத்துக்கிறாங்க. அப்போ போத் ஆர் ஈக்குவல், ஏவுலையும் பிலையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0 பிட்டு ஹை லெவல் 1ன்னு இருக்கும், அதர்வைஸ் 0வாக இருக்கும் 0 பிட்டு. இதில் வந்து ஏ லெஸ் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா கேரிபிட்டு 0வாக இருக்கும், ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா கேரிபிட்டு 1ஆக இருக்கும். இதை வச்சு தான் கம்பேர் பி இந்த டேட்டாவை வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டில் அவைலபிளாக இருக்கும். சிபிஐனா கம்பேர் வித் இமீடியட், அக்குமுலேட்டரும் இந்த 25ங்கிற டேட்டாவையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரிசல்ட் அதே மாதிரி கேரி பிட்லேயும் 0 பிட்லேயும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஆர்ஏஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் டேட்டா வந்து 8 பிட் டேட்டா, அதாவது அக்குமுலேட்டரில் உள்ள 8 பிட் டேட்டாவை ரொட்டேட் அக்குமுலேட்டரு வித் லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா 8 பிட்டு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரைட் சைடு வந்து D0 எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் சைடு வந்து D7 8 பிட் டேட்டா இருக்கும். அப்போ நமக்கு ரொட்டேட் லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ரொட்டேஷன் எப்படி வரும் அப்படின்னா ஃப்ரம் ரைட் சைடு டு லெஃப்ட். அப்போ D0ங்கிற பிட்டு D1க்கும் ஷிஃப்ட் ஆகும், அதே மாதிரி D1ங்கிறது D2 அப்படியே வந்து நமக்கு D7ங்கிற MSB பிட்டு அப்படியே ரொட்டேட் ஆகி எனக்கு LSP பிட்டு D0க்கு வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து ரொட்டேட் அக்குமுலேட்டர் வித் லெஃப்ட். இதே மாதிரி சிமிலர்லி ரொட்டேட் அக்குமுலேட்டர் வித் ரைட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட்டுங்கிறது லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து MSB பிட்டு D7ங்கிறது இருக்கும், ரைட் சைடு D0 LSP பிட் இருக்கும். அப்போ நமக்கு வந்து MSB பிட்டு ஷிஃப்ட் ஆகி அட்ஜஸ்டன் பிட்டுக்கு D6க்கு ஷிஃப்ட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு வெளியே எக்ஸிட் ஆகிறது வந்து LSP பிட்டு வெளியே எக்ஸிட் ஆகும், அந்த LSP பிட்டு வந்து MSP D7க்கு வந்து ரொட்டேஷனில் வந்து நமக்கு டேட்டா ஷிஃப்ட் ஆகிருக்கும் இந்த பிட்டு. RLCனா ரொட்டேட் லெஃப்ட் வித் கேரி பிட்டை வந்து இந்த இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது சிமிலர்லி எந்த பிட்டு நமக்கு எக்ஸிட் ஆகுதோ ரொட்டேட் லெஃப்ட்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் D7ங்கிற பிட்டு இதில் வந்து நமக்கு எக்ஸிட் ஆகும், அந்த எக்ஸிட் ஆன பிட்டு வந்து கேரிங்கிற பிட்டுக்கு வந்து லோட் ஆயிரும். கேரியில் உள்ள பிட்டு வந்து நமக்கு LSP D0ங்கிற LSP பிட்டுக்கு மூவ் ஆகும். அதுதான் இந்த இதோடது. அதே மாதிரி உங்களுக்கு D0ங்கிற LSP பிட்டு அட்ஜஸ்டன் பிட்டுக்கு D1க்கு ஷிஃப்ட் ஆகும். இதில் வந்து RRC அப்படின்னா ரொட்டேட் வித் கேரி, ரொட்டேட் ரைட் வித் கேரி. அப்போ ரைட் சைட் ரொட்டேட்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. அப்போ MSP பிட்டு ஷிஃப்ட் ஆகிறது அட்ஜஸ்டண்ட்டுக்கு D6க்கு ஷிஃப்ட் ஆகும். அதே மாதிரி LSP பிட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிட், அதாவது வெளியேருந்து அந்த பிட்டை விட்டு வெளியேறும். வெளியேற பிட்டு வந்து கேரிக்கு வந்து இன் ஆகும், கேரி பிட்டோட இது வந்து MSP பிட்டுக்கு ரொட்டேட் ஆகும். அதேமாதிரி CMA எடுத்துக்கிட்டோம்னா இந்த CMAங்கிறது காம்ப்ளிமெண்ட் அக்குமுலேட்டர், அக்குமுலேட்டரில் உள்ள 8 பிட்டு டேட்டாவுக்கும் அப்படியே காம்ப்ளிமெண்ட் எடுத்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணோம். இது ஆப்கோட் மட்டும்தான் இருக்குது, சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு. இதில் காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்குமுலேட்டரில் இருக்கக்கூடிய பைனரியை வந்து 0வாக இருந்தால் 1ன்னு பண்ணும், 1ஆக இருந்தால் 0ன்னு பண்ணும். அதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட டெஃபினிஷன். CMCனா காம்ப்ளிமெண்ட் கேரி, கேரி பிட்டுங்கிறது சிங்கிள் பிட், அந்த கேரி பிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ரீவியஸாக 1 இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது 0ன்னு பண்ணும், ப்ரீவியஸாக 0ன்னு இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு 1ன்னு பண்ணும். அதுதான் காம்ப்ளிமெண்ட் கேரி. STCனா செட் கேரி, இனிஷியலாக வந்து ப்ரீவியஸாக வந்து கேரி பிட்டு வந்து 1ஆக இருந்துச்சுன்னா இது செட் பண்ணும்போது 1ன்னு பண்ணும், 0வாக இருந்துச்சுனாலும் அதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 1ன்னு செட் பண்ணும். CLC கிளியர் கேரி, கிளியர் கேரினா ப்ரீவியஸ் பிட்டு 1ஆ இருந்துச்சுன்னா கேரி பிட்டு 1ஆ இருந்துச்சுன்னா அதை 0ன்னு கிளியர் பண்ணும், அதே பிட் ப்ரீவியஸாக வந்து 0 இருந்துச்சுன்னா 0ன்னு தான் பண்ணும். இதுதான் வந்து டோட்டல் நமக்கு லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். நெக்ஸ்ட்டு டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் நமக்கு வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். அது ஒன்று வந்து அன்கண்டிஷனல் அண்டு கண்டிஷனல்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். இதில் வந்து JMP அப்படிங்கிறது ஜம்ப்பு, இந்த சைடு கால், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது ஜம்ப்பு, ரைட் சைடு காலுங்கிறது. இந்த ரெண்டுமே வந்து பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு கீழே வரும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடியது வந்து அன்கண்டிஷனல், JMP காலுங்கிறது அன்கண்டிஷனல். அப்போ JMP 2500ன்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வித்தவுட் எனி கண்டிஷன் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது 2500ங்கிற லொக்கேஷனுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த ஜம்ப்புக்கும் காலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜம்ப்புங்கிறது ஸ்கிப்பிங் த சம் லொக்கேஷன் பிட்வீன் த மெயின் ப்ரோக்ராம், அதான் ஜம்ப்பு. காலுங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் ப்ரோக்ராம், ஜம்ப் த சப் ப்ரோக்ராம், மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராமுக்கு போகிறது தான், மூவ் ஆகிறது தான் கால் ஃபங்க்ஷன். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ், ஜம்ப்புங்கிறது விதின் மெயின் ப்ரோக்ராம், இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் ப்ரோக்ராம் காலுங்கிறது. அப்போ கீழே இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா கீழே JCன்னு JC CC அப்படிங்கிறது கீழே இருக்குது எல்லாமே எடுத்துக்கிட்டோம்னா கண்டிஷனல் ஜம்ப்புன்னு சொல்லலாம், கண்டிஷனல் கால்னு சொல்லலாம். அப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஜம்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், ரைட் சைடு காலில் இருந்து செகண்ட் பார்த்துக்கலாம். இப்போ JCன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜம்ப் இஃப் கேரி அப்படின்னா JC 2500 ஜம்ப் இஃப் கேரி, கேரி பிட்டை செக் பண்ணும் ஃபஸ்ட்டு. அந்த கண்டிஷனில் வந்து இந்த கண்டிஷனல் ஜம்ப் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிஷனல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த கொடுத்துருக்க கிவன் அட்ரஸ் லொக்கேஷனுக்கு வந்து டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடும். கண்டிஷனல் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கிப் டெர்மினேட் ஆகி அடுத்த கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு மூவ் ஆயிடும். இதுதான் வந்து கண்டிஷனல் ஜம்ப் ஆர் காலுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட டெஃபினிஷன். இப்போ JCனா கேரி பிட் 1ஆக இருந்தால் கண்டிஷனல் ட்ரூ, அந்த 2500 லொக்கேஷனுக்கு ஜம்ப் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ஸ்கிப் பண்ணும். JNCனா ஜம்ப் இஃப் நோ கேரி, அப்போ நோ கேரி அப்படின்னா கேரி பிட்டு 0 இருந்தால் கண்டிஷனல் ட்ரூ, அப்போ அந்த லொக்கேஷனுக்கு ஜம்ப் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ், டெர்மினேட் ஆகி கீழே வந்துடும். JZனா ஜம்ப் இஃப் 0 பிட்டு 1ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது கண்டிஷனல் ட்ரூ, அந்த லொக்கேஷன் ஜம்ப் பண்ணும், அதர்வைஸ் வந்து ஸ்கிப் ஆயிடும். அதே JNZ அப்படின்னா ஜம்ப் இஃப் நோ ஜீரோ அப்படின்னா 0 பிட்டு வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். JP எடுத்துக்கிட்டோம்னா ஜம்ப் இஃப் பாசிட்டிவ், பாசிட்டிவ்னா சைன் பிட்டை வந்து இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டரில் உள்ள சைன் பிட்டை இதை ஐடென்டிஃபை பண்ணும். பாசிட்டிவ்னா சைன் பிட்டு வந்து 0வாக இருந்துச்சுன்னா கண்டிஷனல் ட்ரூ, அப்போ இது ஜம்ப் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னால் டெர்மினேட் ஆகிடும். JMன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜம்ப் மைனஸ், மைனஸ்னால் சைன் பிட்டு வந்து 1ன்னு இருக்கணும், 1ன்னு இருந்தால் கண்டிஷன் ட்ரூ, ஜம்ப் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னால் டெர்மினேட் ஆகிடும். JPEனா ஜம்ப் ஈவன் பேரிட்டி, பேரிட்டி பிட்டில் ஈவன் பேரிட்டி ஆட் பேரிட்டி ரெண்டு இருக்குது, ஈவன் பேரிட்டி இருந்துச்சு அப்படின்னா பேரிட்டி பிட்டு 1ன்னு இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, அந்த லொக்கேஷன் ஜம்ப் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ். ஜம்ப் JPO எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜம்ப் ஆட் பேரிட்டி. ஆட் பேரிட்டின்னா நமக்கு பேரிட்டி பிட்டு 0 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். இந்த சைடு ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா CC எடுத்துக்கிட்டிங்கன்னா 3500. CCனா கால் இஃப் கேரி, கேரி பிட்டு 0 1 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ மெயின் ப்ரோக்ராம்லேருந்து சப் ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு இது வந்து கால் ஃபங்க்ஷன் போயிடும். அப்போ CNCனா ஜம்ப் நோ கேரி, கண்டிஷன் கேரி பட்டு 0 இருந்தால் கண்டிஷன் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். CZனா கால் 0 பிட்டு 1 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். CNZ அப்படின்னா ஜம் கால் இஃப் நோ 0, அப்போ 0 பிட்டு 0 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ், கால் பாசிட்டிவ். அப்போ சைன் பிட் வந்து 0 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. CM கால் மைனஸ், அப்போ சைன் பிட் 1 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ. CPE ஈவன் பேரிட்டி, கால் ஈவன் பேரிட்டி, அப்போ உங்களுக்கு வந்து ஈவன் பேரிட்டி அப்படின்னா பேரிட்டி பிட் 1 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். CPO கால் ஆட் பேரிட்டி, ஆட் பேரிட்டின்னா பேரிட்டி பிட் 0 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ, அதர்வைஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுன்னா வேறு ஒன்றும் இல்லை. இதில் எடுத்துக்கிட்டோம்னா லிஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அதோட டெஃபனிஷனை. NOP அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நோ ஆப்ரேஷன். நோ ஆப்ரேஷன்னா இது அப்போடு மட்டும் இருக்கும், தர் இஸ் நோ ஆப்ரேஷன். ஜஸ்ட்டு இது ஒரு டிலேக்காக யூஸ் பண்ணுவாங்க, இதனால் எந்த எக்ஸிக்யூஷனும் கிடையாது. அந்த 1 பைட்டுங்கிறது வந்து ஜஸ்ட்டு டிலே. HLT அப்படின்னா இது ஹால்ட். ஹால்ட்டுங்கிறது சிங்கிள் பைட்டு தான். இந்த ஹால்ட்டுங்கிறது எண்ட் ஆஃப் த மெயின் ப்ரோக்ராம். RET அப்படின்னா ரிட்டர்ன். ரிட்டர்ன் அப்படின்னா இது வந்து எண்ட் ஆஃப் த சப் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். அப்போ இந்த சப் ப்ரோக்ராம் இந்த RET அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டாக் மெமரியில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் லொக்கேஷனோட ஒரு காப்பி வந்து இந்த ரிட்டர்னுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் இருக்கும். அப்போ எண்ட் ஆஃப் த சப் ப்ரோக்ராமில் அந்த அட்ரஸ் லொக்கேஷனை வச்சு தான் பிசி வந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு டைரக்ட் பண்ணும். DIனா உங்களுக்கு டிசேபிள் இன்ட்ரப்ட். இன்ட்ரப்டை டிசேபிள் பண்ணலாம். எந்த இன்ட்ரப்டெல்லாம் டிசேபிள் பண்ணலாம்? மாஸ்கபிள் இன்ட்ரப்டை மட்டும்தான் டிசேபிள் பண்ண முடியும். நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட் ட்ராப்புங்கிறது நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட், அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ண முடியாது. எனேபிள் EIனா எனேபிள் இன்ட்ரப்ட், எல்லா இன்ட்ரப்டையும் எனேபிள் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில். RIM எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீட் இன்ட்ரப்ட் மாஸ்க் டு சீரியல் இன்னு கொடுத்துருக்கு. இந்த சீரியல் இன்புட்டாக வரக்கூடிய இதில் உங்களுக்கு டேட்டா வந்து சிங்கிள் பிட் பிட்டாக உங்களுக்கு அந்த பஃபரில் வந்து ஒரு பைட்டு டேட்டா வந்து லோட் ஆகும், ஒவ்வொரு பிட் பிட்டாக வந்து லோட் ஆகும். ஒரு டோட்டல் பைட் வந்து ரிசீவ் ஆன பின்னாடி இந்த ரிம்முங்கிறது ரெக்வெஸ்ட் ஆக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த ரிம்முங்கிற ரெக்வெஸ்ட் சிக்னல் வந்து அக்குமுலேட்டருக்கு அனுப்பும். அப்போ ஒரு பைட் டேட்டா நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி அக்குமுலேட்டரு அதை அக்னாலேஜ் பண்ணால் அந்த பைட் டேட்டாவை அக்குமுலேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இது வந்து SIM எடுத்துக்கிட்டோம்னா செட் இன்ட்ரப்ட் மாஸ்க் டு சீரியல் அவுட். அப்போ சீரியல் அவுட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீரியல் IO கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த 8 பிட் பஃபரில் எடுத்துக்கிட்டோம்னா அக்குமுலேட்டர்லேருந்து டைரெக்டாக நான் ஒரு பைட் டேட்டா அது கொடுக்குறேன் அப்படின்னா அதை வாங்கிட்டு ஒவ்வொரு பிட்டாக எனக்கு அவுட்புட்டில் டிவைஸுக்கு சென்ட் பண்ணோம். அந்த டிவைஸு ஃபுல்லுமே ஒரு பைட் டேட்டா ஃபுல்லுமே சென்ட் ஆன பின்னாடி அதை வந்து இந்த அக்னாலேஜ்மெண்ட் சிக்னலை அது செக் பண்ணி இது அக்குமுலேட்டருக்கு அனுப்பிச்ச பின்னாடி தான் அடுத்த பைட் டேட்டாவே அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு முடிஞ்சது. நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த அடிஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட டெஃபனிஷன் சிம்பிளாக இருக்கும், அதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இது வந்து ஒரு அப்ளிகேஷனுக்காக நம்ம போட்டிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா LXIH எடுத்துக்கிட்டிங்கன்னா 3500ங்கிற லொக்கேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். L அப்படின்னா லோடு, எக்ஸுங்கிறது பேர் ரெஜிஸ்டர், ஐங்கிறது இமீடியட். அப்போ இந்த இடத்துல வந்து இமீடியட்னா 3500 அப்படிங்கிற டேட்டா அட்ரஸ் வந்து நமக்கு இமீடியட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்ங்கிறது வந்து பேர் ரெஜிஸ்டர், ஏன்னா எக்ஸுங்கிற ஹிண்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இது ஹெச்ங்கிறது பேர் ரெஜிஸ்டர்னா HL பேர் தான் இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் ஆகும். அப்போ 3500ங்கிற 16 பிட் டேட்டாவை HL பேரில் நமக்கு லோட் பண்ணுறது இதோட டெஃபினேஷன். அப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், மூவ் ஏ கமா எம் எம்ங்கிறத வந்து மெமரி ரெஜிஸ்டர் ஹெச்எல் பேர் தான் மெமரி ரெஜிஸ்டர்னு சொல்கிறோம். மெமரி ரெஜிஸ்டரில் என்ன இருக்குது அப்படின்னா 3005 டேட்டா 16 பிட் டேட்டா இருக்குது. அதை வந்து அந்த 16 பிட் டேட்டாவில் இருக்கக்கூடிய அட்ரஸ் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய 8 பிட் டேட்டாவை அக்குமுலேட்டருக்கு மூவ் பண்ணுறோம். அடுத்து ஐஎன்எக்ஸ் ஹெச் அப்படின்னா இது வந்து எக்ஸ் இந்த ஹெச்எல் பேரன் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஹெச் ஹெச்எல் பேரங்களில் என்ன இருக்குது 3005 இருக்குது. அப்போ இன்க்ரிமெண்ட் ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணால் 3006ன்னு சொல்லி ஹெச்எல் பேரில் லோட் ஆயிடும். அப்போ அடுத்து ஆட் எம்னு கொடுத்தோம்னா ஆட் எம் எம்ங்கிறது ஹெச்எல் பேரில் 3006ன்னு இருக்குது. அந்த 3006ல் இருக்கக்கூடிய 8 பிட் டேட்டாவும் அக்குமுலேட்டரில் உள்ள 8 பிட் டேட்டாவும் நமக்கு ஆட் பண்ணி ரிசல்ட் வந்து அக்குமுலேட்டர் லோட் ஆயிரும். அடுத்து ஐஎன்எக்ஸ் ஹெச்னா 3000 ஹெச்எல் பேரில் ஏற்கனவே 3006 இருக்குது. இன்க்ரிமெண்ட் ஒன்று பண்ணும்போது 3007 சொல்லி ஆயிரும். அப்போ அடுத்தது வந்து மூவ் எம் கமா ஏ அக்குமுலேட்டரில் ரிசல்ட் இருக்குது. எம்மில் என்ன இருக்குன்னா 3007ங்கிற அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்குமுலேட்டரில் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து ஹெச்எல்டின்னா எண்ட் ஆஃப் த மெயின் ப்ரோக்ராம். இதோட நமக்கு ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு ஓவர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.